வணக்கம், வெல்கம் டு சித்ரா முருளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காயில் ஒரு சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கறி. ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பரங்கிக்காய் சப்பாத்திக்கு நல்ல ஒரு பாதி பரங்கிக்காய், சின்ன சைஸில் இருக்கிற ஒரு பரங்கிக்காயில் பாதி எடுத்து நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். இந்த பரங்கிக்காயோட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணுது. உப்பு மாவும் சேர்க்க போகிறோம் இல்லையா, ஸோ அது தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, வரமிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகு பொடி கொஞ்சம், இது கூடவே சாட் மசாலா ஃபஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மாவா இருக்கணும். மாவு இப்போ செய்யும்போது அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பார்த்து பார்த்து நம்ம போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசையும் போது வந்து தண்ணி சேர்க்கவே வேண்டாம், ஏன்னா நம்ம பரங்கிக்காய் வேக வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை மசிச்சு நீங்கள் பார்க்கும்போது அதுவே வந்து அதுலேயே கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கிறதுனால அந்த மாவு அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவு போட்டு பிசைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், நான் சுத்தமாக தண்ணியே சேர்க்கலை, பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு. ஸோ இப்போ இடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இட ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் சப்பாத்திகள் வச்சுருக்கோம், அதுவும் நல்லா காஞ்செடுத்து நம்ம போட்டுடலாம். பாருங்க ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா வந்து எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ எண்ணெய் தடவிப்போம். அவ்வளோதான், நம்மளுடைய பரங்கிக்காய் சப்பாத்தி வந்து ரெடி. இது மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம் நாம. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஏன்னா காரம் எல்லாமே அதுலேயே இருக்கிறதுனால அது போதும். அப்படி இல்லை அப்படின்னா ஆவக்காய் ஊறுகாய் எல்லாமே நூறுகாய் இருந்ததுனால் நல்லா நடுவில் தடவிட்டு அப்படி சுருட்டிட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் சாம்பாரும் கத்திரிக்காய் கறியும் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருந்தோம், அது காஞ்சிருது. கத்திரிக்காய் கறிக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். கத்திரிக்காய் வெந்துன்ற பக்கம் இந்த பக்கம் பாருங்க, கற்சட்டியில் என்ன விட்டுருந்தோமோ அதை நல்லா காஞ்சிருத்து, கடுகு ரெண்டே ரெண்டு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி,
தண்ணி விட்டு மூடி வச்சிருவோம். முருங்கைக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து காரத்துக்கு வரமிளகா பொடி, பெருங்காயப்பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வந்து அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிடுவோம். முருங்கைக்காவும் இந்த பக்கம் வந்து வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கரெக்டாக ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி தண்ணி விட்டுக்கிறேன். காரத்துக்கு வந்து சாம்பார் பொடி சேர்க்குறோம். ஒரே ஒரு கொதி வரட்டும். புளித்தண்ணி சாம்பார் பொடியெலாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துடலாம். இதுலேயே மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சுருக்கேன். தேவையான உப்பு, இது வரைக்கும் சாம்பாருக்கு உப்பே போடலை, அப்புறம் கொஞ்சம் வெல்லம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வந்துருக்கு அவ்வளோதான். முருங்கைக்காய் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கம் கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆயிடுது, அதையும் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பரங்கிக்காய் போட்டு ஒரு சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கறி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பரங்கிக்காய் சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.